ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரவீன் ஃப்ரம் பீட்ஸ் டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம்ஸ். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், அதாவது காருக்கு வேனுக்கு டாடா ஏசி யூஸ் பண்ணக்கூடிய 12 வோல்ட் பவர் ஆம்பிளிஃபையர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்மக்கிட்ட நியூ ஸ்டாக் அப்டேட் ஆயிருக்கு. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு பேஸ்டியூ 8 இன்ச், 10 இன்ச், 12 இன்ச் இந்த மாதிரி மார்க்கெட்டில் வரக்கூடிய பேஸ்டியூப் எது வாங்கினாலும் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தான் போட்டிருக்கோம். இல்லை அது கம்ப்ளைண்ட் ஆயிரும், ரெடி பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த டாடா ஏசி, பிக்கப், தோஸ்து, இது எல்லாத்துக்குமே நீங்கள் கம்பெனி செட் வச்சுருப்பீங்க, அதாவது அந்த ஜி சோனிக்கு, ஜி ஸ்டாரு, ஆடியோக்ஸ், வேர்ல்ட் டெக், இந்த மாதிரி ஒரு நார்மலாக உள்ள செட்லாம் வச்சுருப்பீங்க. அதில் எனக்கு வந்து சப்வூஃபர் போடணும், போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்பீங்க. அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்டியூப்புக்குள்ளே இருக்கிறதா நீங்கள் பேஸ்டியூபாக வாங்கி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை போல் நீங்கள் வாங்கி தனியாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக வாங்குறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாக்ஸ் ஊப்பர் நல்ல குவாலிட்டியாக ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு தனியாகவே ஆம்ப் வச்சுக்கலாம். லோ பட்ஜெட்லேயும் இது அடங்கிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான், இதோட ரேட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் 8 இன்ச், 10 இன்ச் சிங்கிள் மேனட், 100 to 150 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் சப்வூஃபர் வந்து ட்ரைவ் பண்ணலாம். காருக்கெல்லாம் நீங்கள் எனக்கு வந்து லைட்டாக பேஸ் வந்தால் போகும், ஓரளவு நல்லா, எப்படி சொல்கிறது, லைட்டான் இல்லை, நல்லாவே பேஸ் வரும். இதில் நீங்கள் டிசைன் பண்ணுற பாக்ஸை போகிறது தான், ரொம்ப செலவு பண்ண முடியாது. நான் மினிமலான கார் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு 10 இன்ச்னு தான் போகிறோம், 8 இன்ச்னு தான் போகிறோம், என்கிட்ட ஊஃபர் இருக்குது, பாக்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரேட் ரொம்ப கம்மி தான். இது வந்து ஸ்பீக்கரோட அவுட்புட்டு, ஹீட் சிங்க்கு வந்து இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நல்ல ஹெவியான குவாலிட்டி ஹீட் சிங்கு, ஹீட்டு நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகணும், ஹீட்டு டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படிங்கிற ஹெவியான ஹீட் சிங் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிஐ இன்புட் வந்துடும், கெயின், ஃபில்டர், அதாவது சப்பு ஃப்ரீக்குவென்சி ஃபில்டரு. இது வந்து ஃபுல் ரேஞ்சுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல் ரேஞ்சுனா ஸ்பீக்கராக போடும், பேஸ் அப்படின்னா சப்வூஃபராக போடும். நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது வந்து வால்யூமாகவும் வரும், சப்வூஃபராகவும், அது நீங்கள் ஸ்விட்சிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபியூஸு, ப்ரொடெக்ஷனுக்கான ஃபியூஸு. மற்றபடி நீங்கள் 12 வோல்ட்டு பேட்டரி கரண்ட்டு, ரிமோட் வோல்டேஜு, கிரவுண்டு, எர்த்து இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். சிம்பிளான கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் தான். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும், குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் அதுக்கேற்ற குவாலிட்டி, பிசிபி குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் ஃப்ரிட்ஜ் செக் பண்ணி ஓடவட்டாச்சு, ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், குவான்டிட்டி நிறையாவே இருக்குது நம்மக்கிட்ட, தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. சப்வூஃபர் வச்சுருக்கிறவங்க மேக்ஸிமம் இது யூஸ் ஆகும் நினைக்கிறேன், தேவைப்படுறதுனா காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. அதே போல் நீங்கள் வீட்டுக்குமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஆர்சி இன்புட்டு கொடுத்துக்கலாம். ஆர்சி இன்புட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு 12 வோல்ட்டு நம்ம எஸ்எம்பிஎஸ் போட்டு கூட நீங்கள் வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லோ பட்ஜெட்டில் எனக்கு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், ரேட் சொல்கிறேன், நல்லாயிருக்கும். சப்வூஃபர் வயர்லாம் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 1 ஸ்கொயர் வயர் அவுட்புட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவுட்புட்டு கொடுத்துருந்தாங்கனால அப்போது அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நைஸாலாம் கொடுத்துருப்பாங்க, டெல்லி ஐட்டம்லேயே ரொம்ப லோ குவாலிட்டியெலாம் வரும், அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவு நல்லாவே இருக்குது குவாலிட்டி. பேஸ்டியூப்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். பேஸ்டியூப் நான் நார்மல் பேஸ்டியூப் வச்சுருக்கிறேன், இல்லை நார்மல் பாக்ஸ் வச்சுருக்கேன், அதுலேயே சப்வூஃபர் இருக்குது, ஆனால் அதை வந்து எனக்கு வண்டியில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றவங்க இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் குவாலிட்டி, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.